இன்றைய அருடிச் புதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமுங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஒன்றாம் திருமொழி தங்கள் சிந்தை பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் ஸ்ரீ வீரராகவனின் திருபடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஒன்றாம் திருமொழி தங்கள் சிந்தை பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரம் கூடிதாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாயி துணிந்து கேள் பாடிதாடி பலரும் பணிந்தேத்திக் காண்கிலார் ஆடு தாமரயோனு மீசனும் அமரருகோனும் நின்றேத்தும் வேங்கடத்தாடு கூத்தனுக்கு இன்றமை தொழில் பூண்டாயே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் எனக்கு மிகவும் பிரியமான நெஞ்சமே என்னுடைய வார்த்தையினை உற்சாகத்துடன் கேள் நீ இதுவரை இந்த சம்சார உலகினரோடு கூடி அவர்களுடனேயே உண்டு அவர்களின் பழக்க வழக்கங்களையே கைக்கொண்டு பழகி அவர்கள் கூறுவதையே உன்னுடைய கூற்றாகப் பேசி வந்தாய் எம்பெருமானை நாடி வணங்குகின்ற பலரும் அவனின் திருநாமங்களைப் பாடியும் ஆடியும் அவனை பலவாறு ஸ்தோத்திரம் செய்து போவார்கள் ஆனாலும் அவனுடைய உண்மையான இயல்பினை யாரும் அறிய மாட்டார்கள் அனைவர்க்கும் பிதாமகன் என்று எல்லோராலும் வணங்கி ஏற்ற பெறுகின்ற நான்முகனும் சிவபிரானும் அமரர்களின் தலைவனான இந்திரனும் எப்போதும் வணங்கி துதித்து கொண்டிருப்பவனும் திருவேங்கடமலையில் உறைபவனும் ஆயர் பெண்களிடையே வெண்ணைக்காக குடக்கூத்தினை ஆடியவனுமான சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு இன்றடிமைத் தொழில் பூண்டாயே என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமான ஆறு சிங்கர் ஸ்ரீமதகிஜிங்கர் திருவடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கியூர்பா ராகவன் திருதவ்வுள்